வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசி ராசிகளை பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 15/2/2023. இன்றைக்கு பிப்ரவரி மாதம் புதன்கிழமை, சிறிய சுபகரம் மாசி மாதம் 3ஆம் தேதி. இந்த தினத்திலே பிறந்தநாள் கணவனவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கணவனவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு தசமி, கேட்ட நட்சத்திரம். இன்றைக்கு காலகஸ்தி ஸ்ரீசைலம் தலங்களிலே ஸ்ரீ சிவபெருமான் பவனிபுரம் காட்சி. இன்றைக்கு நள்ளிரவு காலை 9:30 முதல் 10:30 மணி வரை புதன்கிழமை ராகு காலம். நண்பகல் 12:00 முதல் 1:30 மணி வரை. சந்திராஷ்டமியர்கள்னா கார்த்திகை மற்றும் ரோஹி நட்சத்திரங்களுக்கு ராசிபலன் சுருக்கமாக பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினிகளே, காரி வெட்டி கை கூட காத்திருக்கிறது. எல்லா கருத்தும் சிறப்பாக செயல்படுவீர்கள். செல்லுமிடமெல்லாம் சிறப்புகளை காத்திருக்கிறீர்கள். வெளியூர் பயணம் நீக்க காத்திருக்கிறது. மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் கொண்டனாம். தொழில் வியாபாரம் அமோக வெற்றி தர காத்திருக்கிறது. ஆண்பான சிவராசினிகளே, நலம் கூடும் பலம் கூடும் காலையை வெட்டி கை கூட காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு வேண்டுமானால் காலையில் கவலை மாலை முயற்சியில் மாறி மாறி மேலாம் மனதைப்பட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். இயற்கை நலத்துறை ஏற்றம் காணலாம். சந்திப்புகள் சிவம் கூட்ட காத்திருக்கிறது. சின்னத்தில் வந்த கலைஞர்கள் புதிய வாய்ப்புகளை பெறலாம். ஆண்பான மிதனராசினிகளே, சாந்தமான சூழல் ஏற்படும். மன கசப்புகளும் மரமான போராட்டங்கள் மாறும். இதுவரை பெற்றோர் இந்த மருத்துவ சூழல் கட்டுக்கொள்ள காத்திருக்கிறது. உற்றார் பெற்றார் சுற்றத்தார் வகையிலே மனக்கசப்பு அவங்களை பார்த்து கொள்ளவும். அன்பான கடகராசினிகளை, முயற்சிகள் சாத்தியமாகும். வரவுகள் சேர்ந்து கொண்டிருக்கும். சேமிப்பில் கவனம் செலுத்தவும். மாணவ செல்வங்கள் சிறப்பான மட்டும் காணலாம். இருந்தாலும் சகமானோடு அன்போடு பாசத்தோடு பிரியத்தோடு பழகவும். யாருக்கும் பொறுப்பிட்டுக் கொள்ள வேண்டாம், ஜெயமிட்டுக் கொள்ள வேண்டாம். வண்டி வாணயோகம் சிறப்பாமையை காத்திருக்கிறது. கார் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாமையை காத்திருக்கிறது. அன்பான சிம்ம ராசினிகளை, பாசம் கூடும் நேசம் கூடும். இறக்கப்படுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஏமாந்து விட வேண்டாம், ஏமாற வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம். கால வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகளும் சிறப்பாமையை காத்திருக்கிறது. இழந்த பயிர்களை மீண்டும் பெற காத்திருக்கிறீர்கள். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். புதிய வியாபாரம் சிறப்பாமையை காத்திருக்கிறது. அன்பான கலைராசினிகளை, வேகத்தோடு செல்விடுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. வேகத்தோடும் சேர்ந்து செல்விடுங்கள், சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை பெறலாம். கால வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். தகவல் பரிமாற்றங்கள் வாய்ப்புகள் தர காத்திருக்கிறது. பெற்றோர் பெரிய வகையிலே மனக்கசப்பு அவங்களை பார்த்துக் கொள்ளவும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான துளராசினிகளை, சுகமான சூழல் ஏற்படும். மனக்கசப்புகளும் உறவான போராட்டங்கள் மாறும். வரவேண்டிய பாய்க்கில் வசூலாகும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். விருப்பங்கள் நிறைவேறும். மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். இருந்தாலும் வண்டி வாகனத்திலே விழிப்போடு செல்விட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனிட்டுக் கொள்ள வேண்டாம். அன்பான விருச்சிக ராசினிகளை, நட்பு பலப்படும் புலப்படும். நட்பு வலைவிரியும், நட்பு வட்டார விரியும், அப்படித்தான் சொல்ல வேண்டும். புதிய பால் பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ளவும். காரிய வெற்றியை விட காத்திருக்கிறது. ஜீவ சமாதியில் வழிபாடு செய்து வரலாம். ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். திருப்பணிகளை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். அன்பான தனுசு ராசினிகளே, போட்டி போறாமல் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள், சமாளித்துக் கொள்வீர்கள். துரதிசை தகவல் சிறப்பான முன்னேற்ற காத்திருக்கிறது. பயணங்களை குறைத்துக் கொள்ள நல்லதாகும். விருந்து விழாக்களை குறைத்துக் கொள்ள நல்லதாகும். ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். தியானம் யோகா போன்றவற்றிலே பணம் ஈடுபாடு செல்ல காத்திருக்கிறது. அன்பான மகராசினிகளே, பொறுமை மிக மிக அவசியம். எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை யோசித்து செல்பட்டால் வெற்றி வாய்ப்புகளுக்கு குவிக்கலாம். மளிகை வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். தங்க விலை வியாபாரிகள் வெளிப்படு செல்பட வேண்டும். கால வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். மனசு வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். அன்பான கும்பராசினிகளே, தொழில் விருத்தி வியாபார விருத்தி சிறப்பாமையை காத்திருக்கிறது. கால வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். மனசு வாய்ப்புகள் சிறப்பாமையை காத்திருக்கிறது. இழந்தவர்களை மீண்டும் பெற காத்திருக்கிறீர்கள். அரசியல் அனுபவம் கூடும், அனுகூலம் கூடும். கூட்ட நண்பர்களால் குழப்பங்கள் உரையை காத்திருக்கிறது. கூட்டத்தொழிலை வெளிப்போடு செல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனிட்டுக் கொள்ள வேண்டாம். அன்பான மீனராசினிகளே, குழப்பங்கள் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அடுத்தவரை குழப்பம் வந்த சரிதான். விளையாட்டாக பேசி வினயமாகிவிடக்கூடாது. விவாதங்கள் செய்ய வேண்டாம். வீண் வயதிகளை பரப்ப வேண்டாம். வயதிகளை நம்ப வேண்டாம். வெளிப்போடு செல்பட்டால் பல காரியங்கள் சாதிக்கலாம். கால வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். தங்க வழி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக மணி பிளான்ட் வீட்டிலே வளர்க்கக்கூடாதா? மீண்டும் உங்களால் சந்திக்க விரும்பி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புற விளக்கு கருப்பையா. நன்றி, வணக்கம்.